வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்களே, காலை வெளிச்சத்தில் தினமும் நலம் தரும் யோகா பாட்டி வைத்தியம். முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகளை தவிர்ப்போம். தினமும் ஒரு நலம் தரும் யோகா. வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, நலம் தரும் நாடிசியத்தில் நம்ம நலம் தரும் எளிமையான பிராணாயாமத்தை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு ஆத்திய பிராணாயாமம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய மனிதர்களை பார்த்திங்கன்னா கழுத்து வலி இருக்கின்றது. இந்த கழுத்து வலி எதனால் வருகின்றதுன்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், மன இறுக்கம், டென்ஷன்னால் தான் வருகின்றது. அப்போ இந்த கழுத்து வலி வந்துச்சுனாலே நம்முடைய நுரையீரலினுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது. அதுக்கு நல்ல ஒரு பிராண சக்தி கிடைக்கல. இப்போ நிறைய நபர்கள் கழுத்தில் பெல்ட் போட்டுக்கிறாங்க, அப்படியே ஒரு ரோபோ மாதிரி வாழக்கூடிய நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பயிலக்கூடிய இந்த பயிற்சி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றது. கழுத்து வலி அறவே நீங்கிறோம். இதை தாண்டி உடம்பில் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். நம்ம உடம்பில் தச வாயுக்கள்னு சொல்லக்கூடிய 10 விதமான வாயுக்கள், அந்த 10 விதமான வாயுக்களும் அதனதன் விகிதத்தில் சமமாக இயங்கினால் வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ அந்த நிலையும் இந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கின்றது. உடலுக்குள் எந்த பகுதியிலும் கழிவுகள் தங்காது, தோள்பட்டை வலியை முழுமையாக நீக்குகின்றது. இந்த பயிற்சி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கின்றது. இன்றைக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு படபடப்பான மனநிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய மன அழுத்தமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மார்பகத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த இதயத்தினுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது. உடலில் கழிவுகள் தங்குகின்றன. அப்போ உடலில் கழிவுகள் தொடர்ந்து தங்குகின்ற பொழுது அவர்களுக்கு அது நாளாக நாளாக புற்றுநோயாக மாறக்கூடிய அளவுக்கு வந்துடுது. அப்போ நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறோம் மார்பக புற்றுநோயினால் அவசரப்படுறாங்க. அப்போ அந்த மார்பக புற்றுநோய்க்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. ஒன்றை புரிஞ்சுக்கிடணும், உடம்பில் கழிவுகளே தங்கலை. கரெக்டாக கழிவுகள் 4 விதமாக வெளியே போயிடணும். வியர்வையாக, மலமாக, சிறுநீராக, கார்பன் டை ஆக்சைடாக. அப்படி வெளியே போயிடுச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ பாருங்கள், ஒரு சின்ன பயிற்சியில் இவ்வளவு பலன்கள் இருக்கின்றன. கழுத்து வலி நீங்குகின்றது, தோள்பட்டை வலி நீங்குகின்றது, உடலில் கழிவுகள் தங்காது, மன இறுக்கத்தை நீக்குகின்றது, வளமாக திடமாக வாழச் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கின்றது. ஸோ இவ்வளவு பலன்கள் உள்ள இந்த முத்திரையினுடைய, இந்த பிராணாயாமத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏற்கனவே மத்தியம பிராணாயாமம் பார்த்துருக்கோம், ஆத்திய பிராணாயாமம் அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிராணாயாமம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். ஒரு 10 விநாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானம் செய்யவும். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக முத்திரை வந்து சுமண முத்திரை பண்ணுறாங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. ஒரு 20 விநாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானம் செய்யவும். இந்த சுமண முத்திரையே நமது கணையம் நன்றாக இயங்க செய்யும். நீரிழிவை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. திரும்பி உட்காந்துக்கோங்க, வஜிராசனம் போட்டுக்கோங்க. பொறுமையாக ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. இப்போ 2 கைகளையும் இவ்வாறு கழுத்துக்கு பின்னாக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். முதல்ல 2 நாசிகளையும் மூச்சை வெளியே விட்டுறணும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விட்ட நேரத்தில் ஒரு 2 வினாடி மூச்சோட்டத்தை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ மீண்டும் மெதுவாக ஆழ்ந்த மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விட்ட நேரத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். மீண்டும் மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க, நார்மலாக இருங்க. நேர்களே, இந்த பயிற்சியை தினமுமே காலை மாலை 2 வேளையும் கைகள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தச வாயுக்களும் நன்றாக இயங்கும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் நீங்கிவிடும். தோள்பெட்டை வலி, கழுத்து வலி நிச்சயமாக வராது. ஸ்ட்ரெஸ் நர்வஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த ஒரு பிளாக்கும் ஏற்படாது. நம்ம எந்த ஒரு ஸ்கேனோ எந்த ஒரு எதுவுமே நம்ம எடுக்கக்கூடிய நிலை ஏற்படாது. கழுத்தில் பெல்ட் போடக்கூடிய நிலையும் நிச்சயமாக ஏற்படாது. இதை சிறியவர் முதல் பெரியவர் வரை பயிற்சி பண்ணுங்கள். உங்களது பள்ளி குழந்தைகளையும் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுங்க. மாணவ செல்வங்களுக்கு சுமைகள், அவங்களுடைய பைக்கட்டும் ஸ்கூல் பேக் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சுமை, ஷோல்டர் பெயின் ஏற்படும்.
ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா மனச்சுமை ஏற்படுகின்றது, மன இறுக்கம் ஏற்படுகின்றது. இந்த ரெண்டையுமே இந்த பயிற்சி பண்ணாங்கன்னா ரிலீஃப் ஆயிடுவாங்க. அப்போ நல்லா சுறுசுறுப்பாக நோய் எதிர்ப்பாற்றலோடு வளமாக திடமாக வாழ்வாங்க. நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். நுரையீரல் இதயம் நன்றாக இயங்குச்சுன்னா வயது ஆக ஆக நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்முடைய கண்கள் ஒளிபுரிந்திய கண்களாக இருக்கும். காதுகள் நன்றாக கேட்கும். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் 45 வயசுக்கு மேலே ஆனவுடனே கண்ணு தெரியலங்கிறாங்க, காது கேட்க மாட்டேங்குது. என்ன அர்த்தம்னா நுரையீரலுடைய இயக்கம் குறைந்து விட்டது. அப்போ நிறைய பிராணன் மூளைக்கு செல்வது குறைஞ்சிருச்சு. அந்த நிலை நமக்கு ஏற்படக்கூடாது. மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வயது வரை மனிதன் திடமாக இருக்கணும். விஷன் நல்ல ஒரு ஒளிபுரிந்திய கண்களோடு வாழணும். இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிராணாயாம பயிற்சி எளிமையான பயிற்சி, தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக நலமாக வாழுங்கள். நாளை இதைவிட ஒரு எளிமையான ஒரு பிராணாயாமம், ஒரு முத்திரை, அதனுடைய பலன்களை காண உள்ளோம். கண்டு பயின்று பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.